ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி தமிழ் கேமிங் சேனல். நான் யூஜி மேடி. ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சர்வருக்கு போயிருந்தோம். ஸோ அந்த சர்வர் இந்த லொட்டு லொசுகள் அக்கிற அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வியட்நாம் சர்வருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா போனால் ரெடி பண்ணி ஒரு ரிலேயாக அதுக்குள்ளே போயிட்டோம். ஸோ அந்த சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா அது இது ஏகப்பட்டது கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸ்டோரெல்லாம் பார்த்தா அப்படி அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கானுங்க. நம்ம சர்வர்லாம் எது எது ஐட்டமோ அதெல்லாம் அதில் ஈஸியாக ஸ்டோர்லேயே இருக்குது. நீட்டாக ஒரு டாப் அப் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்குது. ஸோ ஒருவே நம்ம சர்வருக்குள்ளே வந்தாச்சு. இந்த சர்வர்லேயும் எப்பயும் போல் நெட்டு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, பட் பார்த்துக்கலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு குளோவல் ஈவெண்ட் பண்ணி வந்திருக்கு, அப்புறம் ஒரு க்ரோஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ரெண்டு வேலை தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்துருக்குது போல். ஸோ அது முடிஞ்சதும் எதுக்குள்ளே போகிறோம்னு எனக்கே தெரில, வெயிட் பண்ணி பாருங்கள். லக்கிரா இலக்குள்ளே தான் போகணும் நினைக்கிறேன். ஆமாம், எப்பயும் போல் லக்கிரா இலக்குள்ளேயே போயாச்சு. ஸோ லக்கிரா இலையும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதே இந்த ஸ்கேன் வந்துருக்கு, இது மெக்லோடான் ஸ்கேன். ஆமாம், அதே மெக்லோடான் ஸ்கேர் தான் வந்துருக்குது. ஸோ இவனுக்குள்ள அதே மாதிரி ஃபேடட் வீடில் விட்டுருக்கானுங்க. நமக்கு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்தாங்க, இவங்களுக்கு கொடுக்கல. ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அதே டைமண்ட் ராயல் நமக்கு இருக்கிற அதே ஃபீமேல் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. கோல்டு ராயல் பார்த்திங்கன்னா நமக்கு பையன் ட்ரெஸ் கொடுத்தானுங்க, இவங்களுக்கு பொண்ணு ட்ரெஸ் ஃபீமேல் ட்ரெஸ் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. ஸோ இந்த டைமண்ட் ராயல்ட்டு நமக்கு வந்து டைமண்ட் ராயல் தான். அடுத்து கோல்டு ராயல் போய் பார்க்கலாம். கோல்டு ராயல் என்ன இதுக்குள்ளேயே கோல்டு ராயல் போயாச்சு. கோல்டு ராயல் நமக்கு கொடுத்தது பையனோட அதே பேர் ஃபீமேல் ட்ரெஸ் நமக்கு எஃப்எஃப் டோக்கனில் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு பொண்ணு ட்ரெஸ் வந்து லக்கிராயில் விட்டுருக்கானுங்க. ஒருவேளை அவங்களுக்கு வந்து பையன் ட்ரெஸ் வந்து எஃப்எஃப் டோக்கனில் விட்டுருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெப்பன் ட்ரையல் நமக்கு வந்து அதே தாம்சன் டைம் ட்ராவலர் தாம்சன் வந்து விட்டுருக்கானுங்க. மற்றபடி வெப்பன் ட்ரையல் நமக்கு இருக்கிற கன்ஸ்கின் இவனுங்களுக்கு இருக்கிற கன்ஸ்கின் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுக்குற ப்ளே கார்டு எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக 24 hours லெஜெண்டரி கன்ஸ்கினாக கொடுத்து வச்சிருக்கானுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே நமக்கு வந்து அந்த ஓட்ட இன்குபேட்டரான டைம் ட்ராவலரை கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 blueprint 1 stone. இவங்களுக்கு ஸ்டோனு கிடைக்கிறது பஞ்சமாக இருக்கும் போல், நமக்கு ப்ளூ பிரிண்ட் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த 3-in-1 இன்குபேட்டர் போயிட்டுருக்குது. ஸோ அது அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த தான் அந்த 3-in-1 இன்குபேட்டர் வேறு லெவல், இந்த ஆர்டிக் ப்ளூவோட இந்த இதை விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேறு லெவலாக இன்குபேட்டர்னு சொல்லிக்கலாம். இந்த மாஸ்க்காகவே அந்த ஒரு இன்குபேட்டர் ஒன்றாவது எடுத்தாகணும். ஸோ பார்த்திங்கன்னா 3 blueprint கொடுத்துருக்கானுங்க. ஒரு இடத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட்டு ஒரு ஸ்டோன் வச்சிருக்கானுங்க. ஸோ இதான் அந்த ஆர்டிக் ப்ளூ ட்ரெஸ். நல்லா பார்த்துங்க, நம்ம சர்வர் வந்து எத்தனை பேர் எடுப்பீங்கன்னு தெரில. ஆனால் இது ஓகே. ஆனால் அந்த மேஜிக் ப்ளூ நம்ம கார்த்திக் ப்ளூ விட்டு அதில் எடுத்துகிட்டு போயிடலாம், அதில் நம்ம கூட மாட்டேங்கிறானுங்க. ஸோ இது அதுக்கு பேரா ஃபீமேல் ட்ரெஸ்ஸும் மேல் ட்ரெஸ்ஸும் வச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாஸ்க்காக மட்டும் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான இன்குபேட்டர். இது எப்படி இருக்கும்னு எனக்கே தெரில. இதை நான் ட்ரெஸ்ஸை ஒரு தடவை கூட பார்த்ததில்லை, யாரும் நான் போட்டு வந்து பார்த்ததில்ல. ஸோ ப்ளூ ட்ரெஸ் இருக்குது, இந்த ட்ரெஸ் எதுக்கு கொடுத்தானுங்க தெரியல. இது வந்துட்டு பழைய இன்குபேட்டர் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு சாம்ரா இன்குபேட்டர் மாதிரி இருக்குது. இதுவும் இது ஏதோ இருக்குது, இந்த சட்டைக்காக இது ஏதோ எடுக்கலாம் போல் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அடுத்து ஈவெண்ட்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஈவெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக நெட்டு குளாரால் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ எந்த ஒரு பேஜும் தெரியாதனால எந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகுதுன்னே தெரியாமல் ஏதோ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரில. இந்த ட்ரெஸ் நம்ம இன்னும் நம்ம சர்வருக்கு இன்னும் வரல, ஒரு வேளை ஃப்யூச்சரில் வரலாம். அதனாலே எப்படி நிறைய டைமெண்ட் வாங்க பண்ணுற விட்ருவானுங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் வந்துருக்குது. ஸோ மொதல் ரோவில் பார்த்திங்கன்னா ரூம் கார்டு வெப்பன் ரோல் வச்சார், பெட் ஃபுட்டு ஆட்டோ ஸ்கின் அப்புறம் கிரியேட் ஏதோ ஒரு வெப்பன் கிரியேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக் பேக் வந்து இந்த கொடுத்துருக்கானுங்க. அது ரேம்பேஜ் ஃபஸ்ட்டு மொதல் ரேம்பேஜோட பேக் பேக்கை கொஞ்சம் மாடலேஷன் பண்ணி விட்டுருக்கானுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஈவெண்ட்டுன்னு தெரில. ஸோ அடுத்து எந்த ஈவெண்ட்டுக்குள்ள போக போகிறோம்னு எனக்கே தெரில. இந்த வீடியோ ஒரு ஃப்ளோவாக போகுது, நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஆனால் இவங்களுக்கு எல்லா ஈவெண்ட்டுமே வேறு லெவலில் இருக்குது. நமக்கு எந்தெந்த ட்ரெஸ் இது வரைக்கும் வரலையோ அந்த எல்லா ட்ரெஸ்ஸும் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரு அது இதுன்னு. ஆனால் எதில் கொடுத்தாலும் ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது ரோல் இது என்னமோ ஒரு ஈவெண்ட்டு. ஒரு இது வாங்கினா 2 free spin கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பின்ல அந்த குளோவால் கிடைக்கும். இந்த குளோவால் நமக்கு இன்னும் வரல. அப்கமிங் இது எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் அந்த குளோவால் பார்க்குறதுக்கு ஏதோ இருக்குது. நம்ம சர்வர் வந்து அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும் மேட்ச்சில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது டைனோ ட்ரெஸ், இது எந்த இதுன்னு தெரில. இது என்னமோ டோர்னமெண்ட்டு போது போல். இது வந்துட்டு டாப் அப் ஈவெண்ட்டாக என்ன தெரில. இந்த பெட்டு பார்த்திங்கன்னா வந்துருச்சு, இந்த குரங்க மண்டையின் வழியாக கொடுத்துருக்காங்க. டாப் அப் ஈவெண்ட் தான் நினைக்கிறேன். அந்த ஒரு டைமண்ட் டாப் அப்னா பெட்டு கொடுத்துருக்கானுங்க. நமக்கும் இப்படி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஈஷா கோடா ஷாப் எது இதுன்னு பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது என்னமோ இப்போ இருக்கிற 3-in-1 இன்குபேட்டரோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் லைனாக விட்டுருக்கானுங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் பழைய ப்ளூ பிரிண்ட் இந்த ப்ளூ பிரிண்ட் ஏதோ வச்சு எந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. ஆனால் ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பாக அடிச்சுனா இது அல்வாரோ டாப் பிரிண்ட்டில் விட்டுருக்கானுங்க. ஒரு டைமண்ட் டாப் அப்படின்னா இவங்களுக்கு இது நமக்கு ஜோசப் தர மாதிரி அவங்களுக்கு அல்வாரோ கொடுக்குறானுங்க. ஸோ 3 stone இருந்தால் ஒரு ப்ளூ பிரிண்ட் தர மாதிரி ஒன்று இருக்குது. இது நமக்கு தர அதே P90 M41 அதை இங்கேயும் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ இது பார்த்திங்கனா பெர்முடா ரீமாஸ்டரோட அப்டேட்டத்துக்கு அந்த ஈவெண்ட் இதெல்லாம் இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னென்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ போவோம் போவோம் போவோம், இவ்வளோ நேரமாக சுற்றுது. ஸோ இது என்னன்னு தெரியல. என்னமோ ஹயாட்டானு கெல்லி அக்கா பக்கத்தில் மேக்ஸிமம் நிற்கிறாரு, என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. என்னமோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ரைட்.
ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக அந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆனமே நம்ம வீடியோ மாதிரி வருது, இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட்டு. ஸோ இது என்னமோ புக்கு மாதிரி, ஒரு பூ புக் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இது வந்து டைமண்ட் ரயில் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் 24 மணி நேரம் 3 நாளுக்குன்னு இந்த கட்டான ஒரு 24 மணி நேரம் தரானுங்க அந்த டோக்கன் பதிசத்தை. அதே நேற்று பார்த்த ஓலச்சோடி பேக் பேக் இதிலே கொடுத்துருக்கானுங்க 3 நாளுக்கு. ஸோ இது ஃபுல்லாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி போல இருக்குது. ஸோ இப்போது நமக்கு இது வந்துட்டு என்னமோ எல்லாம் ஒரு இன்குபேட்டர் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு 3 நாளுக்கு சட்டை மண்டை எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் 3 நாள் தரானுங்க. ஆனால் இது நம்ம சர்வர்கெலாம் இப்படி தந்தால் அட்லீஸ்ட் ஒரு 7 நாளாச்சும் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ போகலாம் போகலாம். இப்போ வந்துருக்க லாஸ்ட்டாக நமக்கு என்ன இன்குபேட்டர் இருந்துச்சோ அது வரைக்குமே கொடுத்துருக்கானுங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ரீப்பர் இருக்குது, வேறு லெவலுங்க. அந்த இந்த ரீப்பர்லாம் ஓசிலேயே தரானுங்க, வேறு லெவல் இவங்களுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், நமக்கு இந்த மாதிரிலாம் எப்பயும் கொடுக்க மாட்டானுங்க. நம்ம சர்வர் மட்டும் ஏன் இப்படி இந்த எல்லாம் மற்ற சர்வர் எல்லாத்துக்கும் வாரி வழங்குறானுங்க ஃப்ரீயாக. ஸோ நமக்கு இந்த இப்போ இந்த மாதிரிலாம் எப்போ ஃப்ரீயாக தரப்போகிறானுங்கன்னு தெரில. கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரிலாம் தரமாட்டானுங்க, அது நமக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு நெட் பாஸ் எப்படி கொடுத்துட்டா நமக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட முடியாதா அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த சைடு இருக்கிறது. அப்புறம் நியூஸுக்கு போகலாம். நான் திரும்ப இதே தான் பார்த்துருக்கீங்கன்னா. சரி ரைட், நியூஸில் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இவன் என்னமோ இங்கிலீஷ் எழுதி மேலே ஒரு கொடு கீழே ஒரு கொடு போட்டு என்னமோ எழுதியிருக்கானுங்க, அது என்னென்னே தெரில. நெக்ஸ்ட் வால்ட்டுக்குள்ளே போகலாம். வால்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த இன்குபேட்டரோட அந்த டெவல்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு 7 நாள் கிடச்சிச்சு. அதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஐடியில். ஸோ சும்மா ஒரு 7 நாள் போட்டு ஜாலியாக விளாடுவோமேனு எடுத்து வச்சது தான் இது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கிரிக்கெட் ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்துட்டு கோல்ட் ரயிலில் விட்டுருந்தாங்க, அது அப்போ கிடச்சிது. அதோட அவ்வளோதான். வேறு என்ன பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. அடுத்து ஸ்டோருக்குள்ளே போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டோருக்குள்ளே தான் போகிறோம். இப்போ ஸ்டோரெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி மெர்சல் ஆயிருவீங்க, அந்த மாதிரி இருக்குது ஸ்டோர்லாம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நமக்கு இன்னும் இந்த குரோனோ கேரக்டர் ஸ்டோரில் வரல, அவனுக்கு ஸ்டோர்லேயே கொடுத்துட்டானுங்க குரோனோ கேரக்டரை. ஸோ நிறைய இது வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் இருக்கான்னு தெரில. இந்த டைனோ ட்ரெஸ் அது இதுன்னு டைனோ ட்ரெஸ்லாம் கிரியேட்டில் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெட்டு நமக்கு இன்னும் வரல, அதுக்கு 3 பெட்டு ஸ்கின்னே விட்டானுங்க அவனுங்களுக்கு. ஸோ இது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாத ஒரு அமௌண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருச்சு இந்த இது. இது வின்டர் வீஸில் அந்த ஸ்கேட் போர்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா மெக்லோடான் ஸ்கேர் அப்டேட் பண்ணுறதுக்கான டோக்கனு. எம் குரோசாவோட பேராக அதுக்கு கார்னேட் கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டாக்டர் ட்ரெஸ்ஸோட மாடல் 2.0 மாதிரியே இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அந்த ட்ரெஸ் நமக்கு இன்னும் வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பண்டில்ஸ்லாம் செக் பண்ணுவோம். எல்லா பண்டிலும் நமக்கு கொடுத்த பண்டில் மாதிரி தான் இருக்குது, ஒரு சில பண்டில் மட்டும் இல்லை. ஸோ இந்த பண்டில் நம்ம ஸ்டோரில் கிடையாது, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த பண்டில்லாம் நம்ம ஸ்டோர்லேயே கிடையாது. ஸோ கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேரக்டரும் காசுக்கு வர கேரக்டரும் இருக்குது. ஸோ குரோனோ கேரக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டுட்டானுங்க. ஸோ அதனால் வேறு ஏதாச்சும் கேரக்டரை காசு கூட்டிருக்கலாம், அதை நம்ம செக் பண்ணாமல் வந்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷனுக்குள்ள போனோம் அப்படின்னா நிறையவே இருக்குது ஃபேஷனில். இந்த மண்டையெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டில் வந்த மண்டை தான். இதெல்லாம் ட்ரைவல் மாஸ்க் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் இருக்குது ட்ரைவல் மாஸ்க்கு, அதுதான் நம்பவே முடியாத ஒரு விஷயம். ஸோ இவங்கள்ட்ட பெருசாக இல்லை, பட்டு கொடுத்துருக்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் ஒர்த்தாக கொடுத்து வச்சுருக்கானுங்க, அதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ஸ்கூல் பையன் ட்ரெஸ் அது இதுன்னு இருக்குது. கீழே போக 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 அப்படியே பையன் ட்ரெஸ்ஸுக்கு பேராக ஃபீமேல் ட்ரெஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு காட்டிடலாம். ஸோ ஜாஸ் பேண்ட்டு, ஜெயில் கை ட்ரெஸ்ஸோட இன்னொரு மாடல் பேண்ட்டு, அப்புறம் இது என்ன பேண்ட்டுனே தெரில, ஸ்கூல் பாய் பேண்ட்டு, என்னென்னமோ போகுது. அது பாருக்கு சரசான வீடியோ போகிறதுனால என்னால் அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலாக சொல்ல முடியல இது என்னன்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக போனால் நல்லா இருந்திருக்கும். ஸோ பொறுமையாக போனச்சுன்னா இந்த வீடியோ போயிடும், 20 நிமிஷத்துக்கு மேலேயே போயிடும். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீட் ஸ்பீடாக வாய்ஸையும் கொடுத்துட்டு ரெக்கார்டிங்கும் ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீப்பரில் பிளாக் ஒயிட் இருக்குது. லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 6 லூட் பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. பேக் பேக் ஒரு 10 பேக் பக்கம் இருக்குது. பேராஷூட் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஒரு 5 அமௌண்ட் இது கொடுக்காமலே இருந்திருக்கலாம், இந்த அமௌண்ட் பார்க்குற மாதிரி கூட இல்லை. ஸோ டெய்லி சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரீ கிரேட்டை போய் நம்ம சரவில் தர மாதிரி இவங்களுக்கும் தரானுங்க. அந்த கிரேட்டை வாங்கி ஓப்பன் பண்ணோன்னா 6 ஒரு 5 கோல்டு தருவானுங்க. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம 6 மணிக்கு போனோம் அப்படின்னா அந்த குரோசாவோட கிரேட் வச்சுருக்கானுங்க, அதுக்கு பேரா. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அது என்னென்னு தெரியல, டக்குனு சரியாக பேச முடியல. அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஐ சிஸ்டம் ஸ்கின் விட்டுருக்கானுங்க. நமக்கு இன்னும் இந்த ஸ்கின்னு வந்து கிரியேட்டாக வரவே இல்லை இவங்களுக்கு. பார்த்திங்கன்னா 2 ஸ்கின்னையும் பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டானுங்க ஸ்டோரில். நமக்கு இன்னும் இந்த ஒரு எம்ஐ சிஸ்டம் கூட வராமல் இருக்குது, அதான் ரொம்ப மனச்சங்கடமாக இருக்குது. அந்த இது ரோல் த டேஸ்லாம் சுத்தமாக சத்தியமாக எடுக்க முடியாது, 2 நிமிடத்துக்கு மேலே பிடுங்கிடுவானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக் இருக்கிறவங்களுக்கு 5 கிரேட் 10 கிரேட்லேயே கிடச்சிரும். நமக்கு எப்போ அந்த மாதிரிலாம் விடுவானுங்க இதெல்லாம். மற்றபடி நமக்கு இருக்கிற அதே மாதிரி விட்டுருக்கானுங்க, லூனார் அது இதுன்னு விட்டுருக்கானுங்க. ஸோ இந்த சர்வரில் பன்னி எம்பிஃபைடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு சர்வரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னி எம்பிஃபைடியும் கொடுத்துருக்கானுங்க. நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, ரேராக இருக்கிறதெல்லாம் மற்ற சர்வர் கொடுத்துட்டு எது எது ரேரிலையோ அதெல்லாம் நமக்கு விட்டுறானுங்க. ஸோ அடுத்து ஃபியரி எம்டென் இருக்குது, அதுதான். ஸோ அதெல்லாம் பார்த்தது தான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிரியேட்ஸு. ஸோ இந்த கிரியேட்ஸ் தான் நீங்கள் அவங்க நார்மல் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் அதே கிரியேட்ஸ் தான். ஒரு சில ஸோ ஒரு சில கிரியேட் மட்டும் அதில் இல்லாத மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இந்த பேண்டில் நம்ம செலவு இன்னும் வரவே இல்லை. ஸோ தாய்லாந்தில் நிறைய பேர் இந்த பேண்டை போட்டு தான் விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பாகுபலி ட்ரெஸ்ஸு. ஸோ அதெல்லாம் என்ன மண்டன்னு எனக்கே தெரியல, காட்டுவாசி மண்டல் மட்டும் தான் எனக்கு இதில் தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா ராக்ஸ்டார் பண்டல், இது என்ன பண்ணலன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே பார்த்ததே தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி தான் வந்துருக்கு. இது வந்துட்டு
ஒரு ட்ரெஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும் எனக்கு, அது டக்குனு ஞாபகம் வர மாட்டேது. பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா பண்டல் விட்ருக்கானுங்க. கிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட்லேயும் பண்டல்ஸ்லாம் ஓரளவுக்கு இருக்குது, பட் அவ்வளோக்கா இல்லை. ஸோ மேஜிக் பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் விட்ருக்கானுங்க, பட் பழைய ட்ரெஸ் ஒன்று ரெண்டுன்னு இருக்குது எக்ஸ்ட்ரா, அது இன்னும் தூக்காமலே வச்சுருக்கானுங்க. நம்ம சிலவர்கள்லாம் ஒரு மூணு நாள் விட்டானுங்க தீபாவளி விஷயப்போ, அதுக்கப்புறம் அதையும் தூக்கிட்டானுங்க. ஸோ எஃப்எஃப் டோக்கனில் நமக்கு வந்து பையன் ட்ரெஸ் இவனுக்கு வந்துருக்குது. எஃப்எஃப் டோக்கனில் எக்ஸ்ட்ரா நிறைய ட்ரெஸ் இருக்குது, நமக்கு இல்லாதெல்லாம் இருக்குது. ஸோ இது ரேங்க் டோக்கன்லாம் எப்பயும் நமக்கு தர மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க, அந்த பேக் பேக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம். ஸோ இது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, நிறைய இதுக்கு வந்துட்டு மற்ற சர்வர்க்கெலாம் மேக்ஸிமம் எல்லாம் கிரியேட்டில் வர ஈவெண்ட்டை தான் விட்றானுங்க. ஸோ அதனால் இவனுக்கு வந்துட்டு ரெடிம் பேஜில் நிறைய ஈவெண்ட் கிட்டக்க போகுது. ஸோ இந்த மாஸ்க்கு நமக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இன்ஃபாடி கிரியேட்டு எப்படி எடுத்தாலும் பர்மனெண்ட் கொடுக்க மாட்டீங்க. ஸோ இது வந்துட்டு எல்லா பண்டில்ஸுமே இருக்குது. ஸோ டைனோ ட்ரெஸ் ஒரு ரெண்டு பண்டில் பக்கம் இருக்குது, அவ்வளோதான். மற்றெல்லாம் கிரியேட்ஸு யூனிஃபார்ம்ஸ் ஐயோ தான். சரி, அதே மாதிரி ஒரு மூணு பெட் ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க, நமக்கு இன்னும் அந்த பெட்டு வரவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ நமக்கு போகிற அந்த டாப் அப் இவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அந்த டாப் அப் இவெண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இந்த புடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எந்த எந்த சர்வர் போகிறான்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பை காய்ஸ்.